எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிலக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஈத் ஸ்பெஷல் சிக்கன் இடியப்ப பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு 7 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூட 4 டேபிள்ஸ்பூன் தயிர், தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம டைரெக்டாக சிக்கனை வந்து குழம்புல ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது இதோட ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல புளிப்பு சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும். இதை 1 hour அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன். 1 hour கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது இடியப்ப பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து நல்ல அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கீழே அடிப்பிடிக்காது. அடுத்ததாக இதில் 1 ரம்பளை, 4 பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ரம்பளையை 4-5 பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ரம்பளை இருந்ததுனால நான் இது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பிரியாணியில் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1/4 கிலோ பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே எடுத்திருக்கிறது சின்ன சைஸ் மிளகாய் தான். உங்கள்கிட்ட பெரிய சைஸில் கிடச்சிச்சின்னா உங்கள் கார தேவைக்கு எடுத்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் சால்ட் சேர்க்க போகிறது இல்லை, ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன்லேயும் சால்ட் சேர்த்துருக்கோம், அண்ட் நம்ம சேர்க்க போகிற இடியப்பத்துலேயும் சால்ட் இருக்குது. ஸோ அதனால் தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 150 கிராம் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடலாம். இது இன்னும் குயிக்காக வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள், அப்போனா இது சீக்கிரம் வதங்கிடும். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலை, ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனில் சேர்த்துருக்கிறதுனால இதில் நான் ஆட் பண்ணலை. அடுத்ததாக இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது இதை நல்லா பிரட்டி விட்டுக்கிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால இது கீழே அடிப்பிரிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. என்னோடய சேனலில் மட்டன் இடியப்ப பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வியூவர்ஸ் நிறைய பேர் சிக்கன் இடியப்ப பிரியாணி எப்படி செய்யணும்னு கேட்டிருந்ததுனால ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது மேரினேட் பண்ணி வச்ச அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம், ஏன்னா கறியிலேருந்து வர தண்ணியிலேயே இது நல்லா குக் ஆயிரும். அப்புறமா இதில் 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1/2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமே குக் ஆயிரும். இதுவே மட்டனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்போ நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிக்கிடலாம். பட் குக்கரை விட நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் குக் பண்ணும்போது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இதில் மசாலா பவுடர் அதிகமாக சேர்க்கலை, இது கம்மியாக சேர்த்தாவே இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். அண்ட் காரத்துக்காக மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை அதிகமாக சேர்த்தேன்னா இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், அண்ட் கறியும் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்காக வேண்டி இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணுறேன். கறி 3/4 பங்கு குக் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ இந்த கேப்பில் நம்ம இடியப்பம் ரெடி பண்ணிக்கிடலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1 பெரிய சைஸ் தேங்காயை அரைச்சி திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 12 இடியப்பம் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு இடியப்பமாக தேங்காய் பாலில் டிப் பண்ணி எடுத்து வேறொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற இடியப்பம் ஃப்ரெஷ்ஷான இடியப்பம் கிடையாது, முந்தின நாள் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்த இடியப்பம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பழைய இடியப்பத்தில் செய்யும்போது இது நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லா இடியப்பத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க.
அடுத்ததாக இதில் சேர்க்கறதுக்கு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நல்லா சூடானதும் இதில் 20 உடச்ச முந்திரியை ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகணும், ஸோ அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 10-15 திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை பொரிஞ்சு சின்ன பால் ஷேப்பில் உப்பி வரும், அந்த டைமில் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போது நம்ம சிக்கனை பார்க்கலாம். சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு, நல்லா எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பாலில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்க இடியப்பத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் ஓவர் இடியப்பம் யூஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே நம்ம அவிச்சிடக்கூடாது, அப்படியே தான் யூஸ் பண்ணணும். இப்போது இடியப்பத்தை சிக்கன் கூட சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருக்கணும், ஸோ அப்போ தான் வந்து இது பிரட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை போட்டு ரொம்ப கெண்டக்கூடாது, லைட்டாக பிரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு 5 நிமிஷம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது டைம் ஆயிடுச்சு, மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, நல்ல வாசனையும் கமகமன்னு இருக்குது. ஈத் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை செஞ்சு கொடுங்க. அண்ட் இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் ஈத் முபாரக். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.